அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே, மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே. நிறைய ஊழியக்காரங்கதால ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நம்ம மீட்டிங் வந்த எல்லா பிள்ளைங்களும் போய் கலக்கணும் கலக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த போனர் கேஸ் கிட்டார் சீரீஸோட அடுத்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூஸ். ஆ ப்ளூஸ், அஃப்கோர்ஸ் நான் ப்ளூ கலர் ஷர்ட்டோ எதுவும் போட்டு வரல, ஆனால் என்னோடய பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த ரூமில் ப்ளூ கலரில் இருக்குது. சரி, ப்ளூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூஸை வச்சு ஃபங்க் பேட்டர்னில் வர்ற ஒரு சாங் தான் ஆயத்தமால வர்ற அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். இந்த பாட்டை வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாசித்தேன் பாருங்கள். ஆயத்தமா சாங்ஸ்லாம் வந்து பக்கா கிளாஸான சாங். இப்போ உள்ள எந்த ஒரு கான்டெம்பரரி வர்ஷிப் லீடரோட சாங்கோடையும் ரொம்ப ரொம்ப மேலே நீங்கள் கம்பேர் பண்ணலாம். மியூசிக் வயசாகவும் சரி, வார்த்தைகள் வயசாகவும் சரி. அதை இவ்வளோ நாள் நம்ம வந்து ஆக்சுவலாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஆனால் இப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ரெண்டு விஷயத்துக்காக, மியூசிக்காகவும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காகவும். சரியா? சரி, இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த ப்ளூ ஸ்கேலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கரெக்டாக ரெக்கார்டாகுதாங்கிறத நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்குன்னா, இவன் ப்ளே பண்ணி விட்டுட்டு சும்மா கையாடிட்டுருக்கான்னு. அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இங்கே டைரெக்டாக இங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்கேல்னா என்னங்கிறத பார்த்துட்டு இப்போ இந்த அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள் பாட்டோட அந்த லீடு ஸ்டார்டிங் வருது பார்த்தீங்க. இந்த லீடு எப்படி வாசிக்கணும் பார்க்குறோம். இது ஒரு ப்ளூஸ் ப்ளஸ் ஃபங்க் கலந்து வர்றது. சரி, ப்ளூஸ்னால் என்ன, ஃபங்க்னா என்ன? ப்ளூஸ் ப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பென்டடானிக் மைனர் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். மேஜர் ப்ளூஸ் இருக்குது, மைனர் ப்ளூஸ் இருக்குது. அதே மாதிரி பென்டடானிக்லேயும் மேஜர் பென்டடானிக் இருக்குது, மைனர் பென்டடானிக் இருக்குது. பென்டானா எத்தனை? அஞ்சு. ஃபைவ் ஃபைவ் நோட்ஸாக ப்ளே பண்ணுறது தான் பென்டடானிக் ஸ்கேல்ஸ். ஏற்கனவே மைனர் பென்டடானிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கே இருக்குது ஏ மைனர் பென்டடானிக்? நீங்கள் இதை வந்து தரவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ளூஸ் ஸ்கேல் வந்து ப்ளூஸ் மைனர் ப்ளூஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நோட்டை இந்த பென்டடானிக் மைனரில் ஆட் பண்ணிடுறாங்க. இது ஏ மைனர் பென்டடானிக், இதில் ஒரே ஒரு நோட்டை ரெண்டு இடங்களில் ஆட் பண்ணி விட்டுறாங்க. பண்ணிட்டா உங்களுக்கு அந்த மைனர் ப்ளூஸோட இது வந்துடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ்த் ஃப்ரெட் அப்படி போகுது பார்த்தீங்களா. இதுதான் ப்ளூஸ் நோட், இந்த ப்ளூஸ் ஃபீலை வந்து உள்ளே கொண்டு வரும். இதே நோட்டு வேறு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்ட்ரிங்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயித் ஃப்ரெட்
பாருங்க ஒரே நோட்டு. சரி, இப்போ இந்த பென்டடோனிக் மைனரில் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போமா. நம்ம வழக்கமாக பென்டடோனிக் மைனர் எப்படி வாசிப்போம், எப்படி வாசிப்போம், இப்போ இந்த நோட்டை நம்ம உள்ளே கொண்டு வரும்போது அப்புறம் அப்படி போயிட்டு இருக்கலாம். இதுதான் மைனர் ப்ளூஸ் ஸ்கேல். சரி, அப்போ எங்களுக்கு மேஜர் ப்ளூஸ்னால் என்னென்னு எப்போ தெரியும், அது படிக்க வேண்டிய காலத்தில் படிச்சுக்கலாம். ரெண்டுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மேஜர் ப்ளூஸ்னால் ஏ மேஜர் இருந்தா இருக்கு, ஏ மேஜர் கார்டு யாருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஏ மைனர் கார்டு. இந்த நடுவில் இப்படி கொக்கி மாதிரி நீட்டிருக்கு, ஹேங்கர் ஹூக் மாதிரி உங்கள் விரல் இப்படி நீட்டிகிட்ருக்கு. இந்த விரலில் கொண்டு போய் சும்மா வச்சுட்ருக்காமல் ஜி ஸ்ட்ரிங்கில் நடுவில் உள்ள இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா, சிக்ஸ்த் ஃப்ரெட்டில் வச்சுட்டிங்கன்னா, இது ஏ மேஜர் பார் கார்டு. பார் கார்டுனா க்ளோஸ்ட் கார்ட்ஸ் மொத்தம். சரியா, இப்போ மேஜர் ப்ளூஸ்னா இந்த பென்டடோனிக்கில் இந்த மேஜர் நோட்டை நான் தொட்டுட்டு போயிடுவேன் எப்படின்னு பாருங்க. சரி, மசாலாவை வாசிக்கன்னா மேஜர் ப்ளூஸையும் மைனர் ப்ளூஸையும் கலந்து நம்ம வாசிட்டு போயிடலாம். எப்படி வாசிக்கிறதுன்னா, மைனர் ப்ளூஸ்னா என்ன சொன்னேன், டி ஷார்ப் நோட்டை உள்ளே கொண்டு வந்துடும் சொன்னேன், கொண்டு வந்துடும். மேஜர் ப்ளூஸ் என்ன பண்ணும், சி ஷார்ப் நோட்டை உள்ளே கொண்டு வந்துடும். அது ஏ, அதாவது ஏ மேஜரை பென்டடானிக்குள்ளே கொண்டு வர்றது. இப்போ இது ரெண்டையும் கலந்து வாசித்தது தான் நான் இப்போ இந்த அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்களுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வாசேன். என்ன வாச? டி ஸ்ட்ரிங்லையும் பாருங்க, நான் இந்த மிடில் நோட்டை தொடறேன். ஜி ஸ்ட்ரிங்லையும் அதே ஃபார்மட். அப்படியே நீங்கள் ஆல்டர்னேட் பிக்கிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், லெகாட்டோ ப்ராக்டிஸ் பண்ணலாம், எதனாலுமே நீங்கள் இந்த ப்ளூஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ நான் கடைசியாக வாசி என்ன வாசேன், த்ரீ நோட் பர் ஸ்ட்ரிங் ரன். சரியா? அப்போ நல்லா ஞாபகம், மைனர் ப்ளூஸ் எப்படி வாசிக்கிறோம், ஸ்லோவாக வாசிக்கிறேன். மேஜர் ப்ளூஸை நான் இதுக்குள்ள கொண்டு வந்து கம்பைண்டா வாசா, அதுக்குள்ளே அப்படியே கை போன போக்கலாம்னு நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் மட்டும் தெரியணும். என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குங்கிறது, சி ஷார்ப் இருக்கு, ஜி ஷார்ப் இருக்கு, இந்த இடத்துல சரியா? ஸோ அப்போ மைனர் ப்ளூஸ் வந்து நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஃபங்க் பேட்டர்னுக்கு வரும். சரி, ஃபங்க்னா என்ன, ஃபங்க் ஸ்கேல்னு தனியாக ஸ்கேல் கிடையாது. ஆக்சுவலாக ஃபங்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். ஆ, இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வரும்னா, இந்த பேட்டர்னுக்கு டிப்பிக்கலான எக்ஸாம்பிள் வந்து இந்த பாட்டு. இந்த பாட்டு, அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை எழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே. இந்த இந்த பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைங்களேன் அந்த பாட்டில் உள்ள அந்த ரிதம் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா, டங் 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 அப்படி போவோம். இதுதான் வந்து என்ன பேட்டர்ன், ஃபங்க் பேட்டர்ன். ஃபங்க் பேட்டர்னுக்கு நம்ம வந்து என்னென்ன டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னா, க்ளீன் டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓவர் ட்ரைவன் அண்ட் டிஸ்டார்ஷன் டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், மூணாவது வாவ் வர்ற டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். வாவ் வாவ் வாவ்னு பெடலில் வாவ் எஃபெக்ட் போட்டு யூஸ் பண்ணுறது. சரிங்களா?
இப்போ இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் என்ன லீடு வராங்கிறது நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப், அதாவது பி ஃப்ளாட் மைனரில் இருக்குது. நான் பி ஃப்ளாட் மைனரில் சொல்லி கொடுத்தேன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, குழப்பிடுவீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஏன்னா எல்லாமே க்ளோஸ்ட் மைனர்ஸ் தான். இங்கேயும் நான் க்ளோஸ்ட் மைனரில் தான் வாசிக்கிறேன், இங்கேயும் க்ளோஸ்ட் மைனர் தான். எனிவே நான் ஏ மைனரில் சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே இதை சரி ஸ்டார்டிங்கில் நம்ம ரவி பாரத் இவாஞ்சலிஸ்ட் ரவி பாரத் வந்து எனக்கு உண்மையிலே மிகவும் நல்ல ஒரு தேவ மனிதர், நியாயத்தை நியாயமாக பேசுகிறவர், பூசி மழுகாதவர். இந்த பாட்டை வந்து போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட பாடல்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேக நேரங்களில் மிகவும் பிரயோஜனமாக எனக்கு அமைந்திருக்கிறது. சரி ஸ்டார்டிங் என்ன வராங்க, அவர் வந்து பாடுற இப்போ நம்ம ஏ மைனர் வந்துக்கலாம். அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு வந்தோடனே நான் என்ன கார்டு வச்சேன், இப்போ நான் வாசிக்கும் போது ஏ செவன்த் கார்டு. ஏ செவன்த் கார்டுனா ஏ மேஜர் இப்படி இருக்குது, இது ஏ மேஜர் பார் கார்டு. அதில் இந்த ஒரு விரல் இருக்குது பார்த்தீங்களா, பிங்கி, பிங்கியை மட்டும் நான் தூக்கிடுவேன். ஏ செவன்த் கார்டு வந்து இங்கே பிடிச்சோன்னா எப்படி பிடிக்கணும், இங்கே ஏ செவன்த் எப்படி பிடிக்கிறேன், இந்த விரல் ஆள்காட்டி விரல் வச்சு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் சாரி செகண்ட் ஃப்ரெட்டில் DGB அதாவது 4-3-2 மூணு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணிடுறேன், பார் பண்ணிடுறேன். இந்த பரல் வச்சு ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட், இது எங்கே பிடிச்சாதான் இப்படி பண்ணுவோம் பாருங்க. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு போகும்போது ஏசா வந்து பிடிச்சிடணும். இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள் அப்பா, இதெல்லாம் டிப்பிக்கலாக ப்ளூஸ்க்கான காட்சி. ப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன்த் நோட்டை வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போவோம் அடிக்கடி, செவன்த் நோட்டை தொட்டுட்டு போவோம். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே, இது என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக சொல்லலாம், ஏ டிமினிஷ்டு இல்லாட்டி சி மைனர் சிக்ஸ்த்து, ரெண்டு பேர் சொல்லலாம். இது ஏன் சி மைனர் சிக்ஸ்த்னு இந்த கார்டை நம்ம சொல்லலாம்னா சி மைனர் இந்த இருக்கு சரியா, இதில் இந்த ஜி நோட்டை தூக்கிட்டு நான் இங்கே ஏ போட்டேன்னா அப்படின்னு ஒரு நுவான்ஸ்டு ஃபீலிங் வந்து அது கொடுக்குது. ப்ளஸ் சிலேருந்து சிக்ஸ்த் நோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வந்துடும், அதனால் இது பேர் சி மைனர் சிக்ஸ்த். சி மைனர் ஷேப்பையும் தொடுது, ஏ நோட்டையும் இதில் ஆட் பண்ணுது. பாருங்க ஒரு கார்டுக்கு பல பேர்கள் இருக்கலாம், இதுக்கு இன்னும் நிறைய பேர் நெட்டில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். அப்போ அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள் ஏ செவன்த், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள் மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே. பாருங்க இது வெறும் மைனர் பென்டடோனிக்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண லீடு. அப்போ ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் வந்து பாட்டில் அப்படியே வரல, இது என்னோட ஓன் இம்ப்ரூவைசேஷன். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஞானத்தில் நம்ம வேறு வேறு காட்ஸ் அப்ளை பண்ணி வாசிக்கிறது சரியா. ஏ செவன்த் வரும், இதுக்கு பேர் சி மைனர் சிக்ஸ்த்துன்னு இன்னொரு பேர் சொல்லலாம், எஃப் செவன்த்னு சொல்லலாம். இது எஃப், அதாவது டி ஷேப் கார்டு யாருக்குன்னே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த டி ஷேப் கார்டு எங்கே போட்டோன்னா எஃப், அதே மாதிரி அதுக்கான செவன்த் கார்டு இது. சரி இது எப்படி வாசிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தேர்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த் ஃப்ரெட்டு, ஆள் காட்டி வரல வச்சு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபோர்த் ஃப்ரெட்டு, இந்த பெரிய வரலை வச்சு
கீழே இருந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில், அதாவது ஈ ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த் ஃப்ரெட், 1 2 3 4 5 சரியா? இதுதான் இந்த கார்டு. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேனே, வாசிட்டோமா? இப்போதான் மெயினாக பாட்டில் உள்ள லீடு வருது. பாட்டில் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வராங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறேன் இதில். என்ன ட்விஸ்ட்டு? நான் வந்து முந்தன நோட்டை தொட்டுட்டு இப்படி வரேன், ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் செவன்த் ஃப்ரெட்டு பாருங்க, அதில் தான் நமக்கு பாட்டோட மெயின் லீடு ஆரம்பிக்குது. ஃபிஃப்த் ஃப்ரெட்டு, சிக்ஸ்த் செவன்த். என்ன பண்ணுறேன் அதில் பாருங்க, நான் பிளக்ட்ரம் வச்சு வாசிக்கல, சுண்டுறேன். நல்லா நிறைய பேர் கேரம் போர்டில் விடுவாங்க, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக்கரை சுண்டி விடுவாங்க. இன்னும் இப்படி சுடுவாங்க, இப்படி சுண்டுவாங்க. இது ரெண்டில் உங்களுக்கு எப்படி எது வசதின்னு பார்த்துவாங்க. நான் இந்த வரலை யூஸ் பண்ணி இப்படி சுண்டுறேன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடு, ஸ்லைடு வர்றது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஸ்ட்ரிங்கை சேர்த்து ஸ்லைடு வரேன். நல்லா ஞாபகம், இது ஆர்டினரி ப்ளூஸ் பேட்டர்ன் கிடையாது. ஆர்டினரி ப்ளூஸ் பேட்டர்ன் எப்படி தெரியுமா போவோம், ஆர்டினரி ப்ளூஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி போவோம். சிக்ஸ் பார் எயிட்டில் அப்படியே ஸ்லோவாக போய்ட்டுருமே, இதான் ட்ரெடிஷ்னல் ஒரிஜினல் ப்ளூஸ். ஆனால் இது ஃபங்க் பேட்டர்ன். ஃபங்க் வந்து எப்படி போவோம், இப்படி போவோம். ஃபங்க்கு ஃபங்க்குக்குள்ளே ப்ளூஸு புகுந்து விளையாடுது அந்த பாட்டில், சரியா? அப்போ நம்ம வாசிக்கிறது இந்த மாதிரி லோ மைல்டாக எழுவிட்டுருக்காம அந்த பாட்டில் எப்படி வருதோ அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால தான் சரி, இப்போ இந்த ஸ்லைடு எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஃப்ரெட்டில் ஃபோர்த் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங்கு சேர்த்து இப்படி பார் பண்ணிடுறேன். பார் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் தொட்டுறக்கூடாது, சரியா? அதுக்கும் இதுக்கும் இந்த லீடுக்கும் இப்போதைக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம வாசிக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னா வருது பாட்டில், எப்படி வருது நான் எப்படி சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்கும் நான் சுண்ட தான் செய்கிறேன். ஒரு தடவை சுண்டதுக்கப்புறம் ஸ்லைடு வந்துடுது. மூணு தடவை வந்துட்டு நாலாவது தடவை என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரேக்கு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வாசிச்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு இதான் டிப்பிக்கல் அந்த ப்ளூஸ் இடங்கள்லாம் தொடுறது. எப்படி வருது பாருங்க, அப்படின்னு ஒரு ஸ்லைட் போயிருது. எங்கேருந்து வருது இது, இது இ எஃப் ஷார்ப், இலேருந்து எஃப் ஷார்ப் வரைக்கும் ஒரு ஸ்லைடு. சரி, இது எங்கே இருக்குது, ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் செகண்ட் ஃப்ரெட்லேருந்து ஃபோர்த் ஃப்ரெட் வரைக்கும் ஒரு ஸ்லைட். ஸ்லைடு கிடையாது இது, ஆக்சுவலாக இது வந்து ஹேமரான். ஹேமரானா என்ன சொல்லியிருக்கேன், இந்த விரல் போய் சுற்றியில் அடிக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கில் அடிக்கிறது. நான் இந்த இடத்துல இந்த ஃப்ரெட்டில் நான் ப்ளே பண்ணல, இந்த விரல் இப்படி அடிக்கிறதுலே சவுண்ட் வந்துடுது பாருங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட்டு இந்த நோட் பர் டி, டிலேருந்து சிக்கு ஸ்லைட் ஆகிறாங்க செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு வரைக்கும் போயிடறாங்க. அப்போ
பாஸ்டர் வந்து பாட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் இருக்கிறார்கள். மாய்மான வாழ்க்கை வாழ்கிறேனே. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாட்டு எண்டிங்கில் கூட இருக்குது பாருங்க, ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி. மாய்மான வாழ்க்கை வாழ்கிறேனே. ரொம்ப நாள் கழிச்சு டெலிகாஸ்டர் கிட்டாரை தொட்டோடனே நான் பார்த்தீங்கன்னா டே டூவில் நினைக்கிறேன் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கிட்டார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டெலிகாஸ்டர் வந்து எதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, ப்ளூஸ் க்ரன்ச்சி சவுண்டுக்கு டெலிகாஸ்டர் கிட்டாரை அடிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து டெலிகாஸ்டரை தொட்டோன்னே எனக்கு விடுறதுக்கே மனசு இல்லை, அது பாட்டுக்கு என்னத்தில் வாசிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், மைனர் ப்ளூ ஸ்கேல்லாம் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள் பாட்டோட ஸ்டார்டிங் லீடு உங்களுக்காக இன்னொருத்தோட நான் ஒரு சின்ன ஃபைனல் ரீகேப் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக வாசிக்கிறேன். ஆட்சன்லாம் யூஸ் பண்ணுறோம். ஏ செவன்த், இது பார்டு ஏ கார்டு. இதில் இந்த பிங்கியை மட்டும் நான் தூக்கிறேன், ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் உட்காந்துட்ருக்கேன், இந்த பிங்கியை மட்டும் நான் தூக்கிறேன். தூக்குற அதே நேரத்தில் இந்த விரல் என்ன பண்ணுது, இந்த பெரு விரல் இல்லை ஆள்காட்டி விரல் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இங்கே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்குது. இதையும் விட்டுட்டோம்னா தொப்புன்னு விழுந்துடும். எஃப் செவன்த் இல்லாட்டி சி மைனர் சிக்ஸ் இல்லாட்டி ஏ டிமினிஷ்ட் இந்த கார்டுக்கு பேர். மொத்தத்தில் ஏ மைனரில் இந்த பாட்டை எப்படி வாசிக்கணும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், பாட்டு பி ஃபிளாட் மைனரில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ பி ஃபிளாட் மைனரில் எப்படி வாசிக்க, அவ்வளோதான். இங்கே என்ன வாசிச்சனோ அதை அப்படியே ஒரு ஒரு ஃப்ரெட்டு தள்ளி வாசிச்சோன்னா பி ஃபிளாட் மைனருக்குள்ளது வந்துடும். ஏன்னா ரெண்டுக்கும் ஹாஃப் நோட் தான் வித்தியாசம். கிட்டாரில் ஒரு ஃப்ரெட்லேருந்து இன்னொரு ஃப்ரெட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, ஹாஃப். ஒரு நோட்டு வித்தியாசம்னா ரெண்டு ஃப்ரெட்டு தள்ளி போகணும். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நோட்டு, அப்படின்னா ரெண்டு ஃப்ரெட்டு தள்ளி போகணும். ஏ ஷார்ப் ரெடி, இதுக்கு இன்னொரு பேர் பி ஃப்ளாட், அதுக்கப்புறம் பிக்கு வரணும். இப்போ இந்த பாட்டு பி ஃப்ளாட் மைனரில் இருக்கிறதுனால நம்ம பி ஃப்ளாட் மைனரில் வாசிக்கணும்னா இங்கே உள்ளதை அப்படியே இங்கே பாட்டை லேர்ன் பண்ணியிருப்போம், மைனர் ப்ளூஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஃபங்க் பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க் பேட்டர்ன் எப்படிங்கிறதையும் இந்த பாட்டை வச்சு நம்ம கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது அப்சல்யூட்டாக உங்களுக்கு ஃபங்க் கார்ட்ஸ்லாம் வரணும்னா அது வேறு மாதிரி போவோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ப்ளஸ் ஒரு ப்ளூஸ் ப்ளஸ் ஒரு ஃபங்க் பேட்டர்ன் கலந்த ஒரு சாங் லேர்ன் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த இன்னொரு இரண்டு வாரங்களில் இன்னொரு சுவாரஸ்யமான லெசனோடு நாம் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் ஒழுங்காக பார்க்காதவங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்காக மட்டும் வாசிங்க. ஆண்டவருடைய நாம மயமப்படுதாக. பாய். நிறைய ஊழியக்காரங்க அதெல்லாம் ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தர ஆசை, நம்ம மீட்டிங்க்கு வந்த எல்லா பிள்ளைங்களும் போய் கலக்கணும்.